வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜனவரி 6th, இன்றைக்கி தேர்ஸ்டே, ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பைரி டேன்னு கூட சொல்லலாம். வீக்லி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேயில் நமக்கு இப்போ ஒரு 12:45 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு, பை கால். ஸோ பை அட் 37,400. ஸோ 37,400 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கால் வந்திருக்கு. இதில் பைக்கால் வந்திருக்குன்றனால கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு பை அட் 37,400 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ யார் வேணாலும் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். க்ரீன் கலர்னா பை ட்ரெண்ட், ரெட் கலர்னா செல் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். இப்போ நமக்கு என்ட்ரி வந்திருக்குது 37,400 வந்திருக்கு. மேலே ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 37,493.18 போட்டிருக்கு. ஸோ அந்த 94 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபஸ்ட் டாரட்டுக்கும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும். இந்த 94 பாயிண்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுதா இல்லை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock மேலே ஆகுது. நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ 37,400 வந்தது இப்போ 500 ரேஞ்சை நோக்கி ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் ஒரு பை கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே 25 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேன்றனால மார்க்கெட் நல்ல ஒரு வாலட்டைல் இருக்கும். ஹெவி மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே இருக்கும், மாற்றி மாற்றி போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் தரும், நிறைய எக்ஸ்பைரி சொதப்பும். ஈவன் ப்ரீவியஸ் வீக் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போச்சு. பட் இந்த எக்ஸ்பைரி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ எக்ஸ்பைரி டே அப்படின்றது நம்ம வந்து கொஞ்சம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 12:45 பை கால் வந்துச்சு. அப்போ வந்து பை கால் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு 1 o'clock அப்புறம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகுது. 37,000 கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 317 பை வந்திருக்கு. 317 வந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ் வந்து அந்த பையிங் ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டு நமக்கு 380 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீச் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன், அதுவும் இன்னும் ஒரு 2 hoursல ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 317 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்துட்டு 380 வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மீன்வெயில் நமக்கு இந்த டயத்தில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சில் பேங்க் நிஃப்டியில் ட்ரேடிங் போடுறதையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவும் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம். நீங்கள் டேரெக்ட் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மணி ஆப்ஷன் எடுத்து பண்ணியில் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் நல்லா வந்து உங்களால் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock மேலாகுது. ஆக்சுவலி நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டே இருந்துச்சு. அகெயின் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 38,000 பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 38,000 பிரேக் அவுட் பண்ண முடியல. அந்த ரெசிஸ்டன்ஸ் காரணமாக மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆனதில் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. 37,659.30 செல் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 37,565.20 அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 94 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து செல் கால் வந்துருச்சு அப்படின்றதுனால கேண்டில் அப்படியே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது. ஜென்ரலாகவே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஒரு 3 o'clock அப்புறம்லாம் ட்ரேடிங் வந்து. பட் இன்றைக்கி எக்ஸ்பைரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் முடிய போகிற நேரம் தான் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த முடிய போகிற நேரத்தில் ரொம்ப ஹெவி மூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த முடிய போகிற ஒரு 3 o'clockல பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்திருக்கு. ஸோ இது நம்ம பார்த்த பை கால். ஃபஸ்ட் டாரட், அதுக்கப்புறம் செகண்ட் டாரட், அதுக்கப்புறம் 37,850 ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அகெயின் ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆனதில் தான் நம்ம இப்போ பார்த்த மாதிரியே செல் கால் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வரும். ஸோ ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால தான் 3 o'clock அப்புறம் வர்ற காலையும் நம்ம வந்து ரொம்ப வந்து ஷோ பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து 3 o'clock அப்புறம் இன்ட்ராடே பண்ணுறதில்ல. பட் ஆனால் இந்த ஆப்ஷனில் வந்து இந்த எக்ஸ்பைரி டைமில் இந்த முடிய போகிற நேரத்துலையும் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஹெவியாக வந்து ஒன் சைடு போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஹெவி வால்யூமும் ட்ரேட் ஆகும். நல்லா அந்த சின்ன சின்ன ஆப்ஷன்லாம் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயம் தான் இந்த டைம் வந்து. ஸோ இந்த டயத்தில் நம்ம கிடச்ச இப்போ செல் கால் கூட பாருங்கள், 2 மினிட்ஸ்
மினிட்ஸில் ஆக்சுவலி வந்து ஒரு 60 பாயிண்ட் மேலே மூமெண்ட் வந்து இப்போயே வந்து கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த 94 பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்ட்டு. கால் ஜெனரேட் ஆனது ஒரு 7 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் கிட்டக்க வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா லைவ் மார்க்கெட்டே பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு செகண்ட் கேண்டில் வந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு. பட் இப்போ ஓப்பன் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் கிட்ட வந்திருக்கு. 37,659.30 வந்த செல் கால் கரெக்டாக நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர்ட்டை தொட்டுருச்சு. 37,565 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஒரு பைசல் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பைரி டே எக்ஸ்பைரி டைம்ன்றனால இந்த டைத்தை ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி நீங்கள் சார்ட் வந்து வாட்ச் பண்ண போகிறீங்க. வாட்ச் பண்ணலே அதிலே வந்து ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் மாறும், அடுத்து என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ்னு எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டால் எங்கனுக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.